handle panna poranga and in the yekunar priyadarshan avargalai medaikku varavirkiram. கதாநாயகி ஸ்ரீயா ரெட்டி, பட் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவங்களால கலந்துக்க முடியல. இயக்குனர் விஜய், இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். திரு ஏ எல் விஜய் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். We'll have a small photo opportunity now. Good morning, everybody. I am very proud about two things today. One is my own disciple Vijay is making a film with me, and Prabhu is joining that. I have seen Prabhu as a choreography assistant with his father, Sundara Master. I worked with him as so many films. Then I saw he was my choreographer. Then he became a hero, then he became a director, then he conquered all the languages of India as a director. Today he is a very big director. Now this is his final step as a producer too. I am very proud that I am also a part of it. And I wish all the best to Prabhu. Like he succeeded in all his fields so far, let him be a big success in as a producer too. Thank you. Thank you, sir. பிரகாஷ் ராஜ் சார், ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரபு ப்ரொடியூசராக வர்றாருன்னா வரவேற்கிறதுக்கு நான் தானே முதல்ல இருப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரபு என்ன கேட்பார், ஏன் சார் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷனை நல்லா அழகாக நடிச்சுட்டு போகலாமே, இந்த டென்ஷன் எல்லாம் ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு. அப்போல்லாம் பிரபுக்கு சொல்ல உங்களுக்கு புரியாது, பிரபு நம்மளை மாதிரி ஆளுங்க ப்ரொடியூசர்ஸ் ஆகணும்னு. ஏன்னா அப்படியே எடுக்கிற ஒரு தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை இருக்கட்டும், அந்த பயணம் இருக்கட்டும், அது யாரோ சொல்லி எடுக்கிறது இல்லை. அது நம்மளுக்கு பிடிச்சி, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக நினச்சி, ஒரு அடையாளத்துக்காக எடுக்கிற ஒரு பயணம். அண்ட் பிரபு போன்ற இந்த திரையுலகத்தில் இத்தனை அனுபவம் மிக்க ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு லவர் ஆஃப் சினிமா, ஒரு தயாரிப்பாளர் ஆகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் மக்களோட ரசனைக்கு ஏற்ற ஒரு புரிதல் இருக்கு, அவருக்கு அனுபவம் இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி திரையுலகத்தில் சார்ந்த நிறையோட ஒரு அன்பும் ஒரு உறவும் இருக்கு. ஸோ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு தமிழ் சினிமாவையோ, ஒரு உலக சினிமாவையோ, ஒரு நல்ல படைப்புகளை ஒரு நல்ல திசைக்கு கொண்டு போகிற எல்லா பலமும் அவரோட இருக்குது, அவரோட சார்ந்த அவரோட நண்பர்களுக்கு இருக்குது. அண்ட் இது ரொம்ப நல்ல நாள் தமிழ் சினிமாவுக்கு. தட் ஹி ஹஸ் டிசைடட் டு புட் இன் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹிஸ் மெச்சூரிட்டி, ஹிஸ் ட்ரீம்ஸ் இன் டு ப்ரொடக்ஷன். ஐ வெல்கம் யூ இன் டு த டீம். அண்ட் பிரியம் சார், விஜய், அழகப்பன் சார், ஆல் ஆஃப் யூ, காஞ்சிபுரம்க்கு பிறகு ரொம்ப பசியோடு இருந்த மிகவும் ஒரு அற்புதமான கதை, ஒரு அற்புதமான ஒரு பயணம். காஞ்சிபுரம் படம் பண்ணதை போல் தமிழ் சினிமா ரொம்ப கர்வமாக, ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய ஒரு படைப்பு உருவாகுது. அண்ட் தேங்க்யூ விஜய் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபில்ம், அண்ட் தேங்க்யூ பிரபுதேவா டு எம்ப்ரேசஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை அன்பர்களுக்கும், தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், வந்த முக்கியஸ்தர்களுக்கும் வணக்கம். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய தமிழ் திரைப்பட உலகத்திற்கு ஒரு வரப்பிரசாதம். பிரபு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்குது. சாதாரணமாக பிரபு வந்துடல, ரொம்ப உழைச்சி வந்தவர். உழைப்புன்னா இப்படி அப்படி இல்லை. அவர் நினச்சிருந்தா வேறு மாதிரி எல்லாம் போயிருக்கலாம் ஹாலிவுட்டில். ஆனால் தான் வளர்த்த தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை, ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ஒரு படங்களை, அதுவும் ஃபஸ்ட்டு
எங்களுக்கெல்லாமே ஒரு இதாக இருக்கிற பிரியன் சாரை வச்சு செய்கிறதுங்கிறது எங்களுக்கு தான் பெருமை. பிரியன் சாருக்கு பெருமை, அவருடைய பெருமை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்தளவுக்கு பிரபு சாரை பாராட்ட வேண்டும். ஏன்னா நான் அவங்க அப்பாவை வச்சு படம் பண்ணியிருக்கேன், அவரை வச்சு படம் பண்ணதில்லை. ஆனால் அவர் ஒரு தைரியம் கொடுத்தார் ஒரு நாள் எனக்கு. நான் ஈசனில் நடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டப்பிங்காக ஏவிஎம் போயிருந்தேன். டப்பிங் வேண்டாம், நீ சசி வேறு யாரையாவது வச்சு டப்பிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கையில் பிரபு சாபு அங்கே இருந்தார். அவர் வேறு டப்பிங்கில் இருந்தார். பிரபுதேவா வந்து, இல்லைன்னா நீங்களே பேசுங்க, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களே பண்ணுங்க, அதுதான் நல்லது, ஒரிஜினல் வாய்ஸ் இருந்தால் தான் நல்லது, உங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக வாய்ஸ் தான் ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அது அந்த படத்துக்கு நான் வாய்ஸ் கொடுத்தது காரணமே பிரபுதேவா தான். அன்றைக்கி என்னை ஊக்கப்படுத்தினார். எவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு பெரி பிடிச்ச சினிமா அவர். அவர் பாருக்கு அவருக்கு வாழ்த்துகிறேன். அடுத்து பிரியன் சாரை பற்றி நான் சொல்லணுங்கிறதில்லை. அவர் தான் விஜய் வளர்த்து இந்த அளவுக்கு விஜய்க்கு படம் பண்ணுறாருனா அதை விட எனக்கு என்ன பெருமை இருக்கும். சிஷியனுக்கு குரு படம் பண்ணுறாருன்னா அதை விட ஒரு பெரிய பெருமை எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. அந்த பெருமை பூராமே அவருக்குத்தான் சாரும். மிக்க சந்தோஷம் அடைந்தேன் அவர் பண்ணுறாருன்னு சொல்லி விஜய் வந்து என்கிட்ட சொன்னோன்னே. இப்போ நம்ம கம்பெனிக்கே நான் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரிக்கு, அதைக்கு பிரதியோபா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிதுன்ட்டு. அதே மாதிரி பிரகாஷ் ராசை பற்றி சொல்ல வேண்டிய படம் பண்ணியிருக்காரு. உழைப்பாளின்னா அந்த மாதிரி உழைப்பாளி பார்க்க முடியாது. பிரபு சார் மாதிரி தான் வரும், பிரபுதேவா மாதிரி தான் வரும். அதனால் என் படத்தில் தேனியில் படத்தை முடிச்சுட்டு ராத்திரி 1:30 புறப்பட்டு சென்னைக்கு காலைல 6 வரணும். அவர் பிரபுதேவா இது சாரி பிரகாஷ்ராஜ், நீ காலைல ஃப்ளைட்டில் வந்துடுங்க மதுரைக்கு போயிட்டு அப்படின்னு நான் இங்கேருந்து ஃபோன் மேலே ஃபோன் போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அவர் கார் எடுத்துகிட்டு கார்லே நைட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு நைட் பூரா விடிய விடிய வண்டியை ஓட்டிட்டு சென்னைக்கு வந்தார் விடிய 6:30, 6:30. அந்த மாதிரி ஒரு வெறிப்பிடித்த ஒரு கலைஞன் அவரும் இதில் இது ஈடுபட்டிருக்காருங்கிறது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி ஜெயம் ரவியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவருடைய ஃபாதரும் நானும் ரெண்டு பேரும் ஒன்றாவே வளர்ந்தவங்க. 76 எடிட்டிங் நான் தெலுங்கு படங்கள் நிறையா பண்ணையில் அவர் தான் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்து தெலுங்கு படங்கள் வாங்குறதுக்கு வாங்கி தமிழில் அப்போ டப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மோகன் சார் தான் எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அவருடைய குழந்தைகளும் என்னுடைய பையங்களும் ஃப்ரெண்ட்ஸாக வளர்ந்தாங்க, ஒரே குரு செட்டாக வளர்ந்தாங்க. இன்றைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்க, அதில் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நமது ஐஸ்வரி வேலன் சாருடைய பேரன். ஐஸ்வரி வேலன் சார் வந்து சினிமாவுக்கு சினிமாவை வளர்த்து இந்த எல்டாம் சூர் தேனாம்பேட்டையில் வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு தலைமையேற்ற மாதிரி அப்போது அந்த காலத்தில் எல்லாருமே வந்து எல்டாம் சோட்டில் தான் வந்து காஃபி குடிப்பாங்க. அப்போலாம் நாங்கள் எல்டாம் சோட்டில் தங்கியிருப்போம். சுல்லி சாரும் ஐஸ்வரி சாரும் தான் அங்கே எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுப்பாங்க. காஃபி குடிக்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய பெரிய இன்றைக்கி ஆர்டிஸ்டாக இருக்கவங்களாம் அன்றைக்கி வந்து அங்கே காலையில் சுருளி இவர் ஐஸ்வரி சாரும் இவர் சுருளி சாரும் வாங்கி கொடுக்குற காஃபியை குடிச்சிட்டு தான் ஷூட்டிங் போவாங்க. அந்த மாதிரி வெறி பிடித்தவர். எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிரியமாக இருந்தது யாருன்னா ஐஸ்வரி வேலன்ற தான். எவ்வளோ பேர் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு இணை அமைச்சருங்கிற ஒரு நடிகருக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுத்தவர். மரியாதை வந்து அவர் அமைச்சராக இருந்தவர். அவர் பையன் இன்னைக்கு அவருடைய பேரை எங்கேயோ கொண்டு போயிட்டார். நம்ம கணேஷ் சார் தம்பி கணேஷ் வந்து இன்னைக்கு வேலன் சார் பேரில் உலகம் முழுவதும் பரவுற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவருடைய பேரன் பெரிய ஹீரோவாகி அவருடைய பேரை காப்பாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதுக்கப்புறம் கவிஞர் பையன் வைரமுத்து சார் பையன் வந்திருக்காரு. அவரை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டிய அவங்கெல்லாம் வளர்ந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இமான் சார் எடிட்டர், எங்கள் எடிட்டர் டைரக்டராக இருக்கார். இப்போவே நல்ல ஃபேமஸ் ஆகிருக்கார். விஜய் குரூப்பில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஆகிட்டாங்க, ஒருத்தர் டைரக்டர் ஆகிட்டாங்க.
இப்பெல்லாரும் என்னை கேட்டாங்க, விஜய் நடிகராக போகிறாரான்ட்டு. அதுக்கு எனக்கு தெரியாது, பார்த்து அவர் குருவை தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாரையும் வாழ்த்து. இந்த ப்ராஜெக்டு நீடிச்சு இண்டஸ்ட்ரிக்கு, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி எல்லாம் என் பாம்பேயில் தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதான் பிரபுதேவா தான் ஆரம்பித்து வைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு குரூப், ஒரு எல்லோரும் சேர்ந்து. ஏன்னா பிரபுதேவா வந்து கூப்பிட்டாவோ பிரியதர்ஷன் சார் கூப்பிட்டாவோ யாரும் வரமாட்டேன்னு சொல்கிற ஆளுக தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் கிடையாது, இன்க்ளூடிங் பெரிய நடிகர்லேருந்து சின்ன நடிகர்கள் வரைக்கும். ஆனால் அவர் யாரை வச்சு பண்ணணும்னு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும். அதனால் இந்த கம்பெனி, இந்த உடைய நிர்வாகம் மேலும் மேலும் வளர்ந்து நூற்றுக்கணக்கான படங்களை தயாரித்து பெரிய நிறுவனமாக வர வேண்டும் என வாழ்த்துகிறேன். அதில் விஜயும் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்றி. அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். படத்தின் இயக்குனர் திரு லக்ஷ்மணன் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். இசையமைப்பாளர் திரு டி இமான் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். மற்றும் எடிட்டர் ஆண்டனி அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். A small photo opportunity.